Nimadi Property Management. Contact 766-700-899. Best hotel deals vaangradhil irundhu, day plan pandradhagattum, local arrangements pandradhagattum, GT oda unga holiday super special da. GT Holidays. You know you're special when you're with GT Holidays. இப்ப நம்ம நாட்டில் பல விருதுகள் கொடுக்கப்படுது, தேசிய விருது உட்பட. ஸோ அதெல்லாம் வந்து தகுதி அடிப்படையில் வழங்கப்படுவதாக சொல்லவே முடியாது. நிச்சயமா பல விருதுகள் வந்து வாங்கப்படுவது தான். நான் என்ன கேட்குறேன், அண்ணாச்சியோட ரஜினிகாந்த் அதிக வயசுள்ளவர் தானே? அண்ணாச்சியோட ரஜினி அதிக மேக்கப் போடுறார்ல. கமல்ஹாசன் அண்ணாச்சியோட வயசு அதிகமானவர் தானே? இப்போ அவர் அதே மாதிரி தானே மேக்கப் போடுறாரு. அப்போ அவரை கேலி பண்ணாமல் ஏன் இவரை மட்டும் கேலி பண்ணணும்? இப்போ வெந்து தணிந்ததுக்காடு நிச்சயமாக கௌதம் மேனன் வந்து சிறப்பாக எடுத்திருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் இருக்குது. ஆனால் அஜித்தை எடுத்துக்கிட்டால் அவருடைய படங்கள் எல்லாமே நஷ்டத்தை கொடுத்துருக்கு. அப்படி இல்லைன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா லாபத்தை கொடுத்துருக்கு அல்லது பிரேக் ஈவன் கொடுத்துருக்கு. இதுதான் அவருடைய நிலைமை. இவரை வச்சு ஒரு படம் தயாரித்தார், அவர் இத்தனை கோடி சம்பாரிச்சார், நீங்கள் யாரையுமே சொல்ல முடியாது. இது அஜித்துக்கும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாருன்னா, படத்துக்கு படம் அப்படி ஜம்ப் பண்ணுறாரு. அவர் விஜயை பார்க்குறாரு, நம்ம அடுத்த விஜய், நாம் தான் அடுத்த ரஜினி அப்படின்னு நினைக்கிற சிவகார்த்திகேயன் ஒவ்வொரு படத்துலையும் 10 கோடி 15 கோடின்னு ஏற்றிக்கிட்டே போகிறாரு. அப்போ தனுஷ் பார்க்குறாரு, நாம் அறிமுகப்படுத்தின பையன், அவன் வந்து இவ்வளோ ரூபா சம்பளம் வாங்கும்போது நம்ம மட்டும் எப்படி கம்மியாக வாங்குறதுன்னு அவரும் 25 கோடி 30 கோடின்னு ஏற்றிக்கிட்டே போகிறார். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த நட்டிங்கிற நடிகர் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு இந்துத்துவ சிந்தனை உள்ள ஒருத்தர் தான். அதெல்லாம் ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு நடிகர். அவர் வாயிலிருந்து இப்படி ஒரு கருத்து வர்றது நம்மை போன்றவர்களுக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. மற்றவர்கள் வேணா அடடா உதயநிதிக்கு என்ன ஒரு தன்னடக்கம் பாருங்கள், தன்னை 2ம் கலைஞர் 3ம் கலைஞர்லாம் அழைக்க வேணாம் நினைக்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எனக்கு வந்து தன்னை இவர் எம்ஜிஆராக உருவகப்படுத்திக் கொள்ள நினைக்கிறார் கூட இருக்கு அப்படின்னு தான் தோணுது. டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பு வணக்கங்கள். இன்று நமது டாட்ஸ் மீடியாவின் சினி டாக்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் மதிப்புக்குரிய திரு பிஸ்மி அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நிறுவனர். நான் வணக்கம். வணக்கம். நமக்கு சமூகத்தில் கிடைச்ச ஒரு செய்தி அனைவருக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவே கூட இருக்குது. என்ன அப்படின்னா, ஆஸ்கர் அகாடமியிலிருந்து ஒரு 397 பேருக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க, வந்து உறுப்பினராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து தமிழ் மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான திரு சூர்யா அவர்கள் வந்து அவருக்கான அழைப்பும் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. வட இந்தியாவில் வந்து கஜோலுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அதுவும் அங்கே உறுப்பினராக அழைக்கப்பட்டக்கூடிய முதல் தமிழ் நடிகர் அப்படிங்கிற பெருமையும் சூர்யா பெற்றிருக்கிறாரு. இதோடைய முக்கியத்துவம் என்ன, அந்த அங்கீகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையில இது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம்தான். அது இல்லாமல் சூர்யாவுக்கு வந்து இது உரிய அங்கீகாரம், உரிய கௌரவம் அப்படின்னு தான் நம்ம நிச்சயமாக சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ஆஸ்கார் அகாடமி உறுப்பினர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் ஆஸ்கார் விருதுகள் வந்து வருடம் வருடம் கொடுக்குறாங்க. அந்த விருதுகளை தேர்வு செய்கிறது பார்த்திங்கன்னா இப்போ அதில் உறுப்பினராக இருப்பவர்கள் தான். இப்போ அவங்களுக்கு வந்து இந்த படங்களுடைய லிஸ்டெல்லாம் போகும், அதை வந்து இவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அதில் ஒரு பெரும்பான்மையானவர்கள் தேர்ந்தெடுக்கிற படங்களுக்கு கலைஞர்களுக்கு தான் விருது கொடுக்கப்படும். ஸோ அதில் தான் சூர்யாவை வந்து உறுப்பினராக நியமிச்சிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்திங்கன்னா, இப்போ தமிழில் எடுத்துக்கிட்டால் சூர்யாவை விட வியாபாரத்திலும் ரசிக பலத்திலும் வந்து அதிகம் உள்ள விஜய் போன்ற அஜித் போன்ற நடிகர்கள்லாம் இருக்கும்போது ஏன் சூர்யாவுக்கு இந்த கௌரவம் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அதற்கு ஜெய் பீம் படம் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. என்னன்னா, இப்போ மற்ற நடிகர்கள்லாம் வெறுமனே அந்தந்த வணிக நோக்கத்தில் மசாலா படங்களில் தான் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய சூர்யாவும் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தான், அவர் மட்டும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. ஆனால் அவர் நடித்த அந்த ஜெய் பீம் படம் உலக அரங்குக்கு போச்சு. ஸோ அங்கே தான் சூர்யா அப்படிங்கிற ஒரு நடிகர் வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து தெரிய வந்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து தான் இந்த அங்கீகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே மகிழ்ச்சியான விஷயம். இப்போ இதை பார்த்துட்டு மற்ற நடிகர்களும் இது போன்ற ஜெய்பீம் போன்ற படங்களில் நடிக்க தலைப்பட்டாங்களா, இப்போ அவர்களுக்கும் இந்த மாதிரி உலக பெருமை உலக அங்கீகாரம்லாம் நிச்சயமாக தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது சூர்யா அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபருக்கு கிடைத்த பெருமையாக இருந்தாலும், ஆனால் தமிழர்களாகிய எல்லாருமே நாம் அதுக்காக சந்தோஷப்படுறோம் அப்படிங்கும்போது அது நிச்சயமாக ஒரு பெரிய விஷயமாக தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கோ. இவர் வந்து இப்போ உறுப்பினராக இருக்கிறதன் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு ஆஸ்கார்லேருந்து கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கூடுதலாக ஆகும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அப்படி ஒன்று நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஆக்சுவலி பொதுவாக பார்த்தீங்கன்னா, அந்த ஆஸ்கார் விருது என்பதே ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு வழங்கப்படும் விருது தான் அது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேட்டகரி மட்டும் சிறந்த வெளிநாட்டு படம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த கேட்டகரியில் வந்து விருது வாங்குவதற்காகத்தான் உலகத்திலிருந்து பல நாடுகள் தயாரிக்கப்படும் படங்கள் எல்லாம் அதில் போய் அந்த போட்டிக்களத்துக்கு போகும். அந்த லகான்லாம் அப்படி போன படங்கள் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, இப்போ சூர்யா போனதுனாலேயே
ஒரு தமிழ் படத்துக்கு வந்து விருது கிடச்சினா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் முக்கியமாக பார்த்திங்கன்னா அதை நோக்கி செல்வதற்கான தகுதி வந்து தமிழ் படங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம நாட்டில் பல விருதுகள் கொடுக்கப்படுது, தேசிய விருது உட்பட. ஸோ அதெல்லாம் வந்து தகுதி அடிப்படையில் வழங்கப்படுவதாக சொல்லவே முடியாது. நிச்சயமாக பல விருதுகள் வந்து வாங்கப்படுவது தான் சொல்ல உண்மை. அது நம்ம பல நேர்காணலில் சொல்லியிருக்கோம், இதை மீண்டும் சொல்வதில் நமக்கு எந்த தயக்கமும் இல்லை. இப்போ தேசிய விருது கொடுக்கப்படுது அப்படின்னா அந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருக்கா, யார் ஜூரி யார், அந்த சேர்பர்சன் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய லாபிங் நடத்தி அந்த விருதுகளைத்தான் அந்த கலைஞர்கள் வந்து தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. அது தமிழில் விருது வாங்கிய வெற்றிமாறன் போன்றவர்களும் விதிவிலக்கு இல்லை, அதை வந்து நம்ம ரொம்ப வெளிப்படையாகவே தைரியமாகவே சொல்ல முடியும். அப்படி இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்கார் விருதில் வந்து இந்த மாதிரியான லாபிங்கெல்லாம் எந்த வழியுமே கிடையாது, சிபாரிசுக்கு வழி கிடையாது. அதனால் வேற யாரும் ஒரு நெருக்கடி கொடுத்தோ அழுத்தம் கொடுத்தோ எனக்கு நீங்கள் விருதுக்கு சிபாரிசு பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. திறமைக்கு தான் அங்கீகாரம். நிச்சயம் அப்படி இருக்கும்போது இப்போ சூர்யா அதில் உறுப்பினராக இருந்தாலும் ஒரு தமிழ் படத்தை அவரால் வந்து முன்னிறுத்தலாம் முடியாது. அதனால தமிழ் இவர் போனதுனால தமிழ் படத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்லாம் நிச்சயமாக நம்மளால் சொல்ல முடியாது. இப்போது அடுத்தடுத்த தமிழில் வந்து நிறைய திரைப்படங்கள் வந்து வரதை நம்மளால் பார்க்க முடியுது. ரிலீஸ் தேதியும் வந்து அறிவிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. அதில் ரொம்ப கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்த ஒரு விஷயம் வந்து சரணா ஸ்டோசனுடைய லெஜண்ட் அப்படிங்கிற திரைப்படத்தில் தான் நடிச்சிருக்கிறாரு அவருடைய ஓனர். ஸோ அவருடைய திரைப்படம் ஜூலை 15 வெளியாக இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட தொழில் அதிபர்கள் தொழில் ஆளுமைகள் வந்து திரைத்துறைக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது ஆரோக்கியமானதுன்னு நினைக்கிறீங்களா? இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை ஈட்டி கொடுக்கும் நம்புறீங்களா? அது ஆரோக்கியமான விஷயமா இல்லையா அப்படின்னு கேட்டால் திரைப்பட தொழிலாளர்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். என்னென்னா இப்போ சரவணா ஸ்டோர் அவர் அண்ணாச்சியே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லெஜண்டு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படியும் வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால பணத்தை வந்து வாரி இறைக்கிறாங்க. இந்த பணத்தை வாரி இறைப்பதனுடைய அர்த்தம் என்னன்னா அந்த திரையில் தெரிகிற செலவு அப்படிங்கிறது ஒரு பக்கம், அதுக்கப்புறம் திரைக்கு பின்னால் உழைப்பவர்களுக்கு கொடுக்குற ஊதியம் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். இப்போ உதாரணமாக ஒரு படப்பிடிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் வேலை பார்ப்பாங்க அப்படின்னா இப்போ அந்த லெஜண்ட் மாதிரியான படத்தில் 200 பேர் வேலை பார்ப்பாங்க. அப்போ 100 பேருக்கு உங்களுக்கு கூடுதலாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அந்த அடிப்படையில் திரை தொழிலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்குற விஷயமாக நம்ம அவரை பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா அவர் திரையுலகில் வந்து ஒரு நடிகராக வெற்றி பெறுவது சரியான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நம்ம சரியாக சொல்ல முடியாது. என்னென்னா இப்போ அண்ணாச்சி வர்றதுக்காக வந்து ஒரு கருத்து இருக்கும், அதே இன்னொரு தொழிலதிபர் வராருன்னா அவர் குறித்து நம்மளுடைய கருத்து மாறும். அதனால் ஒட்டுமொத்தமாக ஒரு தொழிலதிபர் படத்தில் நடிப்பது நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம பொதுமைப்படுத்த முடியாது. இவரை போல தொழிலதிபர்கள் வந்து தமிழ் சமூகத்தில் தமிழ் சினிமா திரையுலகத்தில் இருக்கக்கூடிய போட்டி இந்த உலகத்தில் வந்து வெற்றி பெற்ற முடியும்னு நம்புறீங்களா? இல்லை அது ரொம்ப கடினமான விஷயம். நம்ம என்னதான் தொழிலதிபராக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் மக்களுடைய ஆதரவை பெறணும், அது ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் இப்போ அண்ணாச்சிங்கிறவர் இப்போத்தான் சினிமாவுக்கு வந்திருக்காரு. கடந்த காலங்களில் பல தொழிலதிபர்கள் சினிமாவில் நடிச்சிருக்காங்க. என்னென்னா இப்போ ரியல் எஸ்டேட்டில் பயங்கரமாக சம்பாதிச்சு அந்த காசை கொண்டாந்து சினிமாவில் போட்டு நம்மளே ஹீரோவாக நடித்தா என்ன அப்படின்னு நினச்சி பல பேர்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க இருந்த இடம் தெரியல. முக்கியமாக மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ அவர்களால் தான் அந்த இடத்துக்கு வர முடியும். அதுக்கப்புறம் நடிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காசு இருக்கிற யார் வேணாலும் நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு அசாத்திய திறமை வேணும், அதை விட மிகப்பெரிய உழைப்பு வேணும், அப்புறம் அந்த திரையுலகம் குறித்த அந்த கணிப்பு வேணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும். ஆனால் இப்போ ஒரு அண்ணாச்சியை எடுத்துக்கிட்டால் கூட அவர் வந்து அடிப்படையில் ஒரு தொழிலதிபர், அவருக்கு பணம் கொட்டுவது வந்து வேறொரு இடத்துல அப்படிங்கும்போது அவருடைய கவனமெல்லாம் அங்கே இருக்குமா இங்கே இருக்குமா, அப்புறம் அங்கே ஒரு கால் வச்சுட்டு இங்கே ஒரு கால் வச்சு நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட முடியுமா அப்படின்னா அதுக்கான சாத்தியம்ங்கிறது ரொம்ப குறைவு தான். அவரை வச்சு ஒரு உருவகளை சில பேர் செய்கிறத பார்க்க முடிகிறது. இவ்வளோ வயசாகிடுச்சு, இவ்வளோ வயசான பிறகு நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் நடிக்க கூட நடிக்கணுமா, இவ்வளோ பவுடர் போட்டுக்கணுமா, இவ்வளோ மேக்கப் போட்டுக்கணுமான்ற மாதிரிலாம் பேசுகிறாங்கல்ல, அது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் பேசக்கூடிய வார்த்தைகள் நினைக்கிறீங்க? இல்லை அது ஒரு வக்கரமான மனநிலை தான். நான் என்ன கேட்குறேன், அண்ணாச்சியோட ரஜினிகாந்த் அதிக வயசுள்ளவர் தானே? அண்ணாச்சியோட ரஜினி அதிக மேக்கப் போடுறார்ல, கமல்ஹாசன் அண்ணாச்சியோட வயசு அதிகமானவர் தானே, இப்போ அவர் அதே மாதிரி தானே மேக்கப் போடுறாரு. அப்போ அவரை கேலி பண்ணாமல் ஏன் இவரை மட்டும் கேலி பண்ணணும்? ஸோ இவர்களுடைய வக்கரம் தான் அப்படியெல்லாம் வெளிப்படுது. இந்த நேரத்தில் இன்னொரு தகவல் சொல்லணும். அது சரவணாஸ்டோர் அண்ணாச்சிக்கு நெருக்கமான ஒரு நண்பரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தகவல் சொன்னார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா இப்போ அந்த அண்ணாச்சி குறித்து நிறைய இந்த ட்ரால்லாம் வர்றதை அவர்கிட்ட கொண்டு போய் அவர்கிட்ட எடுத்துகிட்டு போனால் அது அப்படி ஜஸ்ட் லைக் தட்டுன்னு அதெல்லாம் எதுக்கு கொண்டு வரீங்க, விடுங்க நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின் பாருங்க. ஸோ இந்த மாதிரியான அந்த நெகட்டிவான விஷயங்கள் எதையுமே வந்து அவர் மண்டைக்குள்ளே போட்டுக்கிறதில்ல, அதை நினைத்து கவலைப்படுறதில்ல, அதை நினச்சி இடிஞ்சு போகிறதில்ல. ஸோ அதுதான் அவங்களுடைய வெற்றிக்கான முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அதுக்கடுத்து என்னென்னா
எப்பயுமே சொல்லுவாங்க நம்மளுடைய எதிரிக்கு என்னன்னு கேட்டா நாம் கொடுக்கிற சரியான பதிலடி என்னன்னா நாம் வெற்றி பெறுவது உண்மைதான், வெற்றி பெறுவது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய அண்ணாச்சி அதை ஃபாலோ பண்றாரு. என்னை உருவ கேலி பண்றியா பண்ணிட்டுப்பா, உனக்கான பதிலடியாக என்னுடைய வெற்றி இருக்கும் அப்படின்னு வந்து அவர் உழைக்கிறார். அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ அந்த பாசிட்டிவ் எண்ணத்துக்கு நிச்சயமாக வந்து ஒரு பலன் கிடைக்கும். அந்த பலன் என்னங்கிறது லெஜெண்ட் படம் வரும்போது நம்ம பார்க்கலாம். சும்மா அதே போல் அடுத்தடுத்த திரைப்படங்கள் வரிசையில் வந்து சிம்பு வெகுகாலமாக வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது. எங்கே போனாலும் அவருடைய ரசிகர்களோ அவருடைய ஆதரவாளர்களோ விந்து தணிந்தது காடு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டே இருக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அதோட ரிலீஸ் தேதியும் வந்து அறிவிச்சிருக்கிறதா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. விந்து தணிந்தது காடு படம் அப்படிங்கிறது சிம்புக்குன்னு ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரம் அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் இருக்குது. அதை நான் கருத்தில் எடுத்தேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த படம் நடிக்கும் போது என்னென்னா என்ன பண்ணுவோம்னா, அந்த படம் மாதிரி இருக்கா அந்த படம் மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் கூடவே வரும். அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பு நடித்த கடைசியாக வந்த படம் மாநாடு, அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. இப்போ வெந்து தணிந்ததுக்காடு நிச்சயமாக கௌதம் மேனன் வந்து சிறப்பாக எடுத்திருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் ரசிகர்கள் வந்து பார்த்துட்டு மாநாடு அளவுக்கு இல்லைடா அப்படின்ட்டா கதை முடிஞ்சு போச்சு. ஒருவேளை மாநாடு படத்தை விட சிறப்பாக அந்த படம் எடுக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அது வந்து இன்னும் பெரிய வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சிக்கலை தாண்டி அந்த படம் வெற்றி அடையதா என்னங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அதே போல் எங்களுக்கு கிடைத்த ஒரு செய்தியை சொல்ல நீங்கள் உறுதிப்படுத்துங்க. அஜித் அவர்களோடு விக்னேஸ்வன் இணையிறாரு. கிட்டத்தட்ட 105 கோடி சம்பளம் வந்து அஜித் அவர்களுக்கு பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தினுடைய ப்ராஜெக்டினுடைய விஷயம் தான் என்ன டோட்டலாக? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த அஜித் படம் விக்னேஸ்வன் இயக்குகிற அந்த படத்தை வந்து முதலில் தயாரிப்பதாக இருந்தது வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான். ஓகே, அந்த ப்ராஜெக்ட் வந்து அங்கே தான் முதல்ல போயிருக்கு. என்ன காரணம், ஏற்கனவே அவர்களுக்கு டேட்டு தர்றதா வந்து அஜித் வந்து சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் அடுத்த படம் இவ்வளவு பண்ணலாமா அப்படிங்கும்போது அவர் வந்து 100 கோடி ரூபா சம்பளம்ங்கிறத நிர்ணயிக்கிறாரு. நல்லா கவனிங்க, யார் டைரக்டர் என்ன கதை எதுவுமே முடிவு பண்ணல. என்னுடைய அடுத்த படம் 100 கோடி சம்பளம் அப்படிங்கிறது மட்டும் வந்து அஜித் தரப்பிலிருந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸுக்கு சொல்லப்படுது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கணக்கு போட்டு பார்த்துட்டு, ஏன்னா கடைசியாக அஜித்துக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து 65 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. அந்த படத்திலேயே அவருக்கு பயங்கரமான நஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது 100 கோடி எப்படி கொடுக்க முடியும்ட்டு அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க அவ்வளவு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரம் அஜித் வந்து 100 கோடி ரூபா கேட்டார். அப்படி கேட்டவர்கிட்ட போய் நீங்கள் 60 கோடி 65 கோடினா அவர் நிச்சயமாக கடுப்பாயிடுவார். அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படி கூட்டி பார்த்துட்டு ஒரு 80 கோடி ரூபா கொடுத்தா நம்ம வந்து சிராய்ப்பு இல்லாமல், அதாவது நோ லாஸ் நோ கெயின் அப்படிங்கிற மாதிரி படத்தை எடுத்துடலாம். ஏன்னா இன்றைக்கி பெரிய நடிகர்கள் வைத்து படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களுக்கு லாபம் முக்கியம் கிடையாது. அவரை வச்சு படம் எடுத்த நிறுவனம், விஜயை வச்சு படம் எடுத்த நிறுவனம், ரஜினியை வச்சு படம் எடுத்த நிறுவனம்ங்கிற அந்த பிராண்டிங் தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதனால் இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதே நேரம் 8ங்கிறது வந்து அது ராசியான எண் கிடையாதுங்கிறதுனால அது கூட ஒரு 1 கோடி ரூபா சேர்த்து 81 கோடி ரூபா அப்படின்னு சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அஜித்துக்கு வந்து அவங்களுடைய ஆஃபரை கொடுக்குறாங்க. இப்போ இவங்க வந்து அஜித்திடமிருந்து பதில் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அஜித்திட்டேருந்து பதிலே வரலை. இதுக்கிடையில் என்ன நடக்குது அப்படின்னா, அஜித்துக்கும் சத்யஜோதிக்கும் இப்படி ஒரு கான்வர்சேஷன் போச்சு. இவர் 100 கோடி கேட்டார், அவங்க 81 கோடி தான் தர்றேன்னு சொல்கிறாங்கங்கிற தகவல் நயன்தாரா தரப்புக்கு போகுது. நயன்தாரா தரப்புங்கிறது விக்னேஸ்வன் அண்ட் நயன்தாரா. அப்போ இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க, அடடா இந்த ப்ராஜெக்டை நாம் கைப்பற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி நயன்தாரா என்ன பண்ணுறாங்க, நேரடியாக சுபாஸ்கரன்ட்ட பேசுகிறாங்க. சுபாஸ்கரன் பார்த்தா இங்கே சில பேரோட தான் நேரடி தொடர்பில் இருப்பார். ஓகே, ரஜினி, கமல், சங்கர், அடுத்து நயன்தாரா. நயன்தாரா ரெகுலராகவே சுபாஸ்கரனோட தொடர்பில் இருக்கிறவங்க. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி அஜித்துடைய டேட்டு இருக்குது, 100 கோடி ரூபா சம்பளம், ஆனால் விக்னேஷ்வன் தான் டைரக்டர், நீங்கள் ஓகே அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம பிச் பண்ணலாங்கிறாங்க. அவர் ஒன்று என்னென்னா, பெருமைக்காக 100 கோடியை நான் 105 கோடியே தர்றேன்னு அவர் சொல்ல, இப்போ 105 கோடி அப்படிங்கிற ஆஃபர் வந்து அஜித் கிட்ட போகுது. அஜித் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஓகே, அப்புறம் நயன்தாரா கதாநாயகி அவருக்கு 10 கோடி, விக்னேஸ்வன் கதாநாயகன் அவருக்கு 11 கோடி, அனிருத்துக்கு 5 கோடி அப்படின்னு அந்த ப்ராஜெக்ட்டு இறுதி பண்ணப்படுது. இதில் பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா, இவர்களுடைய சம்பளம் மட்டுமே ஏறக்குறைய 131 கோடி ரூபா, ஆனால் அந்த படத்துக்கு இவங்க ஃபிக்ஸ் பண்ண பட்ஜெட்டுங்கிறது 150 கோடி. அப்போ வெறும் 19 கோடியில் தான்
அந்த படமே எடுக்கப்படும் அப்படின்னா அந்த படத்தினுடைய லட்சணம் தரம் எப்படி இருக்குங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ இவ்வளவு தொகை இவ்வளவு சம்பளம் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஆட்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா டெக்னீஷியன்ஸ்க்கு என்ன மாதிரியான விஷயங்களை போய் சேர்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதுதான் நிச்சயமா டெக்னீஷியனுக்கு போறது மட்டும் இல்லை, அந்த படம் வந்து என்னவா இருக்கும் எப்படி இருக்குங்கிறது நான் அடிக்கடி கூட சொல்லுவேன். இப்போ ஒரு 10 லட்சத்தில் வந்து ஒரு வீடு கட்டுறாங்க, அதில் 8 லட்சம் வந்து கொத்தனாரு பெயிண்ட்ரு கார்பெண்டருடைய கூலி, 2 லட்சம் தான் மெட்டீரியல் அப்படின்னா அந்த வீடு என்னவா இருக்கும்? புரியுதுல்ல? ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கு தமிழ் சினிமாக்கள் எல்லாமே இருக்குது. எப்பயுமே இப்போ ஹாலிவுட் படங்கள் பாலிவுட் படங்கள்லாம் இப்போ நம் படங்களை விட அதிக பட்ஜெட்டில் எடுக்கப்படுகிற படங்கள், ஆனால் அந்த செலவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து விஷுவலாக தெரியும் உங்களுக்கு. ஆனால் இங்கே பண்ணியிருக்காங்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் இங்கே எப்படின்னா மொத்த பணத்தையுமே இவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீ குடிக்கிற காசு மாதிரி ஒரு சின்ன தொகையில் ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அதுதான் இங்கே உள்ள மிகப்பெரிய சிக்கல். பட் இதை வந்து நம்ம சரி பண்ணணும். இல்லை, அஜித் கேட்டிருக்கக்கூடிய இந்த தொகைக்கு அடிப்படை காரணம் என்னன்னு, 105 கோடி வந்து அவர் கொடுக்குறாங்க அப்படின்னா வேற ஏதாவது அவுட் சைட்லேருந்து ப்ரெஷர் இருக்கா, எந்த அடிக்கடி இவ்வளோ வாங்குறாரு, இப்போ நம்ம வாங்கலாம் என்ன அப்படிங்கிற மைண்ட் செட்டில் கேட்குறாரு? இல்லை, அது மட்டும்தான் காரணமே. ரொம்ப உண்மையை சொல்ல போனால் இப்போ நாமெல்லாம் வாங்குறதுங்கிறது உழைப்புக்கேற்ற ஊதியம். ஆனால் சினிமா நடிகர்களுக்கு வாங்குற கொடுக்கப்படுகிற ஊதியம்ங்கிறது உழைப்புக்கான ஊதியம் கிடையாது. ஒரு நடிகர் ஒரு நாள் உழைக்கிறாரு, அவருக்கு சம்பளம் கொடுக்குறோன்னா அதிகபட்சம் ஒரு 1500 ரூபா கொடுக்கலாம். ஆனால் 100 கோடி 120 கோடி எப்படி இவங்க சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அது வியாபாரத்துக்கான சம்பளம். ஏன்னா இந்த நடிகர் நடித்த படம் இவ்வளவு ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆகுது, தயாரிப்பாளருக்கு இவ்வளவு லாபம் கிடைக்குதுங்கும் போது இப்போ இவர் வந்து தனக்கான சம்பளமாக நிர்ணயிக்கிறார். அதில் கூட ஓரளவுக்கு நியாயம் இருக்கிறதா நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ அஜித் மற்ற நடிகர்கள்லாம் வாங்குற சம்பளம் என்பது விஜய் அவ்வளோ வாங்குறாரா அப்போ நானும் அவ்வளோ வாங்குறேன், ரஜினி அவ்வளோ வாங்குறாரா அப்போ நான் இவ்வளோ வாங்குறேன். இப்படித்தான் ஒவ்வொரு நடிகர்களுமே தங்களுடைய சம்பளத்தை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், அவர் ஒவ்வொரு படத்துலேயுமே ஒரு படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் மினிமமாக ஒரு 20 கோடி 25 கோடி சம்பளத்தை அவர் ஏற்றிக்கிட்டே போகிறார். ஓகே, ஏன் ஏற்றிட்டு போகிறார் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அவருடைய ஒவ்வொரு படமே பார்த்தீங்கன்னா வசூல் இல்லை, இதே மாதிரி 20 கோடி 25 கோடி அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, அங்கே பிஸ்னஸ் ஏற ஏற வசூலும் ஏற ஏற இப்போ நம்ம சம்பளத்தை ஏற்றலான்னு அவர் கணக்கு போடுறாரு. ஆனால் அஜித்தை எடுத்துக்கிட்டால் அவருடைய படங்கள் எல்லாமே நஷ்டத்தை கொடுத்துருக்கு, அப்படி இல்லைன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா லாபத்தை கொடுத்துருக்கு அல்லது பிரேக் ஈவன் கொடுத்துருக்கு. இதுதான் அவருடைய நிலைமை. இவரை வச்சு ஒரு படம் தயாரித்தார், அவர் 100 கோடி சம்பாரிச்சார் நீங்கள் யாரையுமே சொல்ல முடியாது, இது அஜித்துக்கும் தெரியும். ஆனால் என்னென்னா நாம தான் விஜயுடைய போட்டியாளர், மக்கள் அப்படித்தான் நம்மளை நினைக்கிறாங்கும் போது அப்போ சம்பளத்திலும் நாம் அவரை நெருங்கணும் அப்படிங்கிறதுனால இவரும் படத்துக்கு படம் 20 கோடி 25 கோடி 30 கோடின்னு சம்பளத்தை ஏற்றிக்கிட்டே போகிறாரு. அது என்ன நியாயமாக இருக்க முடியும்? அப்படி இவர் மட்டும் இல்லை, அடுத்த நிலை நடிகர்களும் கூட அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாருன்னா படத்துக்கு படம் அப்படி ஜம்ப் பண்ணுறாரு. அவர் விஜயை பார்க்குறாரு, நம்ம அடுத்த விஜய், நாம் தான் அடுத்த ரஜினி அப்படின்னு நினைக்கிற சிவகார்த்திகேயன் ஒவ்வொரு படத்துலையும் 10 கோடி 15 கோடின்னு ஏற்றிக்கிட்டே போகிறாரு. அப்போ தனுஷ் பார்க்குறாரு, நாம் அறிமுகப்படுத்தின பையன் அவன் வந்து இவ்வளோ ரூபா சம்பளம் வாங்கும்போது நம்ம மட்டும் இப்படி கம்மியாக வாங்குறதுன்னு அவரும் 25 கோடி 30 கோடின்னு ஏற்றிக்கிட்டே போகிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மோசமான நிலை இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் சிவகார்த்திகேயன் நான் குறிப்பிட்டதுனால இந்த சொல்லணும்னு விருப்பப்படுறேன். எஸ்எஸ் ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார், டாப் 5 ஸ்டார்ஸில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து இடம் பிடிச்சிட்டாரு, அவர் வந்து வாய்ப்பு கொடுத்த அடிப்படையில் தான் அந்த படத்தில் நான் நடிக்க முடிஞ்சது, ஸோ சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதனுடைய தாக்கமோட வெளிப்பாடு என்ன அப்படின்னு பார்க்க முடியுதுன்னா, டாப் 5 சிவகார்த்திகேயன் வந்துட்டாரு, அதாவது அஜித் விஜய் ரஜினி கமல் அப்படிங்கிற வரிசையில் சிவகார்த்திகேயன் வந்துட்டாரு அப்படிங்கிறாரு. சிவகார்த்திகேயனோட இந்த ரீச் வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அது ஒரு அசுர வளர்ச்சி தான், அதில் எந்த மாற்றமே இல்லை. எப்பயுமே ஒருவருடைய வெற்றிக்கு வந்து அடிப்படையாக அவர்களுடைய உழைப்பும் திறமையும் இருக்கணும். சிவகார்த்திகேயனுடைய இவ்வளோ பெரிய வெற்றிக்கு இது ரெண்டுமே வந்து முக்கியமான காரணம் தான், அதில் மாற்றமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த கடவுளை நம்புகிறவர்கள் வந்து இன்னொரு விஷயத்தை சொல்லுவாங்க, அவருக்கு அதிர்ஷ்டம் அப்படின்ட்டு. நமக்கு அந்த மாதிரியான நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அதற்கு மேலே என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய அந்த செல்ஃப் மார்க்கெட்டிங், தன்னை எப்படி ப்ரொமோட் பண்ணணும், தன்னை எப்படி மார்க்கெட் பண்ணணுங்கிறத அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு. அவருக்கு அதுக்கு காரணம் என்னென்னா, ஆரம்பத்தில் அவர் கூட இருந்த ஆர்டி ராஜா மாதிரியான சிலர் வந்து இந்த வித்தையை வந்து அவருக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. இன்னொன்று, இவரை வைத்து ஆர்டி ராஜா பண்ண அந்த மார்க்கெட்டிங் மாயாஜாலத்தை இவர் பக்கத்தில் இருந்து பார்த்ததுனால அதை வந்து தெல்ல தெளிவாக கற்றுக்கிட்டு தன்னை வந்து அப்படியே ப்ரொமோட் பண்ணி இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கார். அதுதான் சிவகார்த்திகேயனுடைய வெற்றிக்கு காரணம். அதுக்கப்புறம் என்னென்னா, மக்கள் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கங்கிறதையும் அவர் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிறாரு. மக்கள் வந்து இதை தான் எதிர்பார்க்குறாங்க, அதை நம்ம கொடுத்துருவோம் அப்படிங்கிற லெவலில் அவர் போகிறது வந்து ஒரு சீரான ஒரு வளர்ச்சியையும் வெற்றியையும் அவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. கரெக்டு தான். ஆனால் நீங்கள் சொல்லும்போதே கூட சொல்லியிருந்தீங்க, அதாவது அவருக்கு இணையானால் அவருக்கு முன்னாடியே திரையுலகத்தில் வந்தவங்க தான் வந்து சிம்புவாக இருக்கட்டும், தனுஷாக இருக்கட்டும், விக்ரம் சூர்யாவாக இருக்கட்டும். ஆனால் ரீசெண்டாக வந்து அனிருத் மற்றும் சிவகார்த்திகேயன் மற்றும் தனுஷ்
இந்த மூணு பேரில் வந்து தனுஷ் கிட்ட தான் கொஞ்சம் அவங்க விலகி இருக்கிறாங்க. தனுஷோட அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு உடன்பாடான கருத்துக்கள் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அவங்களுக்குள்ள? அதாவது தனுஷ் தான் அனிருத்தை அறிமுகப்படுத்தினார் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து அந்த மெரினா படத்தில் நடித்ததுக்கு அப்புறமா தன்னுடைய மூணு படத்தில் வந்து அவர் தான் காமெடியனாக அறிமுகப்படுத்தினார், வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆமாம், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடியன் சிவகார்த்திகேயனுக்கு கைத்தட்டல் கிடைத்தது. அதை வந்து கரெக்டாக கணித தனுஷ் என்ன பண்ணுன்னா அடுத்து அவரை வச்சு இவரை ஹீரோவாக வச்சு ஒரு படம்லாம் எடுத்தார். அப்போ தனுஷ் என்ன நினச்சார் அப்படின்னா இவர் வந்து நம்மளை விட்டு போகமாட்டார், நம்ம சொல் பேச்சு கேட்டு நடப்பார், இவரை நம்ம பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்கணும். ஆனால் சிவகார்த்திகேயன் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டார், நம்ம இவர் பின்னாலேயே ட்ராவல் பண்ணோம்னா அது வேலைக்கு ஆகாதுங்கிறதுலாம் அப்படி தனியாக அவரை கலட்டி விட்டுட்டு போக ஆரம்பிச்சிட்டார். இன்னும் சொல்லப்போனால் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ஜிம்மில் தான் போய் ஒர்க் அவுட் பண்ணுவார். அந்த ஜிம்மு எங்கே இருக்குன்னா கோட்டூர்புரத்தில். சரி, சிவகார்த்திகேயன் குடியிருந்தது வந்து வளசரவாக்கம். வளசரவாக்கத்துக்கு கோட்டூர்புரத்துக்கும் இடையே 500 ஜிம் இருக்கு. அதை விட்டுட்டு இவரையே அவ்வளோ தூரம் போய் வந்து ஜிம்முக்கு போகிறார் பார்த்தா சிவகார்த்திகேயனே சொன்னார், அந்த ஜிம்மில் வந்து பணம் கட்டினதே தனுஷ் தான் எனக்காக, நீ வந்து ஜிம்முக்கெல்லாம் போய் ஒர்க் அவுட் பண்ண. அப்போ பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நார்மலான ஒரு பையனாக தான் இருப்பார். இப்போ அவர் ஹீரோவுக்கான அந்த உடம்பு உடல் வாகு வரணுங்கிறதுனால தனுஷ் தான் பணம் கட்டி அவர் அங்கே சேர்த்தார். ஸோ அந்தளவுக்கு இவருடைய வளர்ச்சியில் ஏதோ ஒரு அக்கறை அல்லது ஒரு கணக்கு தனுஷுக்கு இருந்துச்சு. பட் இவர் வந்து அவர் கூட ட்ராவல் பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய வளர்ச்சியை பாதிக்கும்னு நினச்சிட்டு இப்போ அவர் விருப்பத்துக்கு மாறாக இவர் நடக்கிறாரு. அதனால ரெண்டு பேருக்குள்ள பிளவு. அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா அனிருத் வந்து தனுஷுடைய உறவினர் உங்களுக்கு தெரியும். அந்த இன்னும் சொல்லப்போனா தனுஷ் வந்து ஒருத்தரை என்கிட்ட சொன்னார், நான் என்ன அந்த பீப் பாடல் வெளியில் வந்து ஒரு வாரம் 10 நாளில் தனுஷை மீட் பண்ணும்போது நான் கேட்டேன், ஏங்க இப்படி ஒரு கேவலமான ஒரு வேலையை வந்து அந்த பையன் பண்ணியிருக்கானே, எப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு குறைந்தபட்சம் அவனை ஃபோன்லையாவது நீங்கள் கண்டிச்சிங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ தனுஷ் வந்து எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது, சார் இப்போ நான் சொல்கிறேன் நிச்சயமாக அனிருத் வந்து இதை பண்ணியிருக்க மாட்டார், ஏன்னா அனிருத் வந்து நான் தூக்கி வளர்த்த புள்ளை, எனக்கு அனிருத்தை பற்றி தெரியும் அப்படின்னு தனுஷ் வந்து என்கிட்டே சொன்னார். ஸோ அந்தளவுக்கு அனிருத் வந்து அவர் தூக்கி வளர்த்த புள்ளை தான். ஆனால் அந்த புள்ளையே ஒரு கட்டத்தில் என்னன்னா தனுஷுக்கு வந்து இப்போ எதிரியாக மாறிட்டார். என்ன காரணம்னா இப்போ தனுஷுக்கு படத்துக்கு வந்து இவர் சரியான டைமில் பாட்டு கொடுக்கறதில்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் பண்ணி கொடுக்க மாட்டார். அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தனுஷுக்கு பிடிக்காத கீர்த்தி சுரேஷ், விக்னேஷ் சிவன், சிவகார்த்திகேயன், சிம்பு இவங்களோட வந்து இவர் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதனால தான் இவர்களுக்குள்ள அந்த பிளவு ஏற்பட்டது. இப்போ நீண்ட காலத்துக்கு அப்புறமா தனுஷும் அனிருத்தும் சேர்ந்துட்டாங்க. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு இவருக்குமான அந்த விரோதம் பகைங்கிறது இன்னும் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ரீசெண்டாக வந்து தமிழ் சினிமாவே கொஞ்சம் வந்து அதிர்ச்சி அடைந்த ஒரு இப்போ ஒரு நல்ல ஒரு குணசநடிகருடைய இழப்பு அப்படிங்கிறது பூ ராமனுடைய இழப்பு தான். பரியரும் பெருமாவுள்ள திரைப்படங்களில் ரொம்பவே முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருந்தார். ஒரு ஆட்டோ டிரைவராக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட நடிகர்கள் இழந்தது அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு ஒரு பேரிழப்பாக நினைக்கிறீங்களா? நிச்சயமாக, அதில் என்ன சந்தேகம். ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து எத்தனையோ நடிகர்கள்லாம் இருக்காங்க. நீங்கள் வந்து அந்த கதாபாத்திரமாகவே மாறுவது, அப்புறம் படம் பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமும் அந்த கதாபாத்திரம் நம் கண் முன்னாலேயே நிற்கிறது, நம்மளை வந்து ஒரு இயல்பான மற்ற வேலைகளில் ஈடுபட முடியாத அளவுக்கு நம்மளை அப்படி டிஸ்டர்ப் பாதிக்க இருக்கிறது, அந்த பாதிப்பை ஏற்படுத்துறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில நடிகர்கள் தான். அதில் வந்து பூராம் வந்து ரொம்ப முக்கியமானவர். அவர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு தோழர் தான் அவர். அவருடைய இழப்புங்கிறது உண்மையிலே ஒரு பேர் அதிர்ச்சி தான். ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அது ஒரு பெரிய சின்ன சலனத்தை கூட சலசலப்பை கூட ஏற்படுத்தலை அப்படிங்கிறது பெரிய வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவர் பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் தான் அவர் வந்து மருத்துவமனைக்கே போயிருக்கார். ஆமாம். ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது வந்து முன்னாலேயே தெரிஞ்சு அது உரிய சிகிச்சை எடுத்திருந்தால் பூராம் வந்து நம்ம நிச்சயமாக நம்ம காப்பாற்றிருக்க முடியும். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இவர்கள் போன்ற கலைஞர்களுடைய இழப்பு வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த திரைப்பட தொழிலுக்கு வந்து உங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ராத்திரி பகலாக வேலை பார்க்குறீங்க, எல்லாம் சரிதான். ஆனால் குறைந்தபட்சம் வருடத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் உடம்பை வந்து பரிசோதனை பண்ணீங்க, அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். போது நீங்கள் இருந்தால் தானே அடிப்படையாக நம்ம உயிர் தானே முக்கியம். குறைந்தபட்சம் இவர்களுக்கு வந்து அந்த வசதி வாய்ப்பு இல்லை, நேரம் இல்லை அப்படின்னாலும் அந்த நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வெட்டியான வேலைகள்லாம் பார்ப்பாங்களே தவிர இந்த மாதிரி உருப்படியான விஷயங்கள்ல அவங்க ஈடுபடுறதே இல்லை. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு இருக்கிற சோர்ஸில் இவர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்ளைம் பாலிசியை ஏற்படுத்தி கொடுத்து, அதே மாதிரி கூட இருக்கலாம், மேபி ஒரு மருத்துவ முகாம் மாதிரி ஏற்படுத்தி அதில் வந்து இவர்களுக்கு வந்து ஒரு மருத்துவ பரிசோதனை, அதில் ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலாக தெரிகிறவங்களுக்கு வந்து அடுத்த கட்ட பரிசோதனைன்னு கொண்டு வந்தோம்னா இவர்களை இன்னும் பல காலம் வாழ வைக்க முடியும் இல்லையா? நிச்சயமாக. பூராமோருடைய திரைப்பட விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க, அது உங்களுக்கு மறக்க முடியாத அல்லது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, அவரே நிச்சயமாக பூராமு, அவருடைய பேரே வந்து கருப்பு ராமு தான். அதே நேரம் பார்த்தீங்கன்னா நாம் அவர் வந்து பூராமு
அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு காரணமே அவருடைய அறிமுக படமான அந்த பூ தான். பட் அந்த கதாபாத்திரம் தான் நம்மளுடைய மனசில் வந்து எப்பயுமே நிற்கிது. அதுக்கப்புறம் பல கதாபாத்திரங்கள் நடித்தாலும் அந்த படத்தினுடைய பேர் எனக்கு சட்டுன்னு தோணலை. பட் அவருடைய கேரக்டர் வந்து நிச்சயமாக நம்ம மைண்டில் இருக்கும். பட் எல்லாத்தினுடைய உச்சங்கிறது அந்த பூ தான். பூ தான் சொல்லி ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் சினிமா நடிகர்கள் வந்து கொஞ்சம் அரசு சார்பான அரசு நடுவண சார்பான சில கருத்துக்களை தெரிவிக்கும் போதோ அல்லது சில விஷயங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் போதோ இவங்க வந்து இப்போ பாஜக ஆதரவாளர் இருப்பாங்க போல் இருக்கேப்பா அப்படிங்கிற சில சந்தேகங்களை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் பார்க்க முடியாது. குறிப்பாக சொல்லலாம், ரீசெண்டாக நடிகர் மாதவன் அவர்கள் ஒரு விஷயத்த பேசியிருந்தார். அப்புறம் ரொம்ப அது வந்து விமர்சனத்துக்கு உள்ளானது. அதன் பிறகு பல பேருடைய அறிவியல் அறிஞர்களுடைய விவாதங்களை கேட்ட பிறகு நான் தவறு பண்ணிட்டேன் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு பின்வாங்கிட்டார். ரீசெண்டாக கூட நட்டி அப்படிங்கிற நடிகர் வந்து இந்த அக்னி பாத்துக்கு நானாக இருந்ததுன்னா போயிருப்பேன், நானாக முதல்ல போய் முதலாளர் நின்றுருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். இது போன்ற கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க? இந்த நடிகர்களெல்லாம் இந்த விஷயத்தை திடீர்னு பேசுறது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை திடீர்னு பேசினதாக எடுத்துக்க முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த நட்டிங்கிற நடிகர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இந்துத்துவ சிந்தனை உள்ள ஒருத்தர் தான். அதெல்லாம் ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு நடிகர். அவர் வாயிலிருந்து இப்படி ஒரு கருத்து வர்றது நம்மை போன்றவர்களுக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. இவருடைய பின்னணி தெரியாத மற்றவர்களுக்கு வேணால் என்னடா அது நட்டி இப்படி பேசிட்டாரே அப்படின்லாம் தோணலாம். அதனால் இது வந்து தற்செயலாக வந்தது கிடையாது. ஏற்கனவே அவர்களுடைய மண்டைக்குள் இருந்தது ஒரு சரியான அல்லது ஒரு உரிய நேரத்தில் வெளியில் வந்ததாக நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாமல் சினிமா நடிகர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு அச்சம் வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கும். என்ன தான் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் நாம் வந்து கருப்பு பணத்தில் வாழ்கிறவங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்து பல பேரை வந்து தூங்க விடாது. இதற்கு வந்து யாருமே விதிவிலக்கு இல்லை. 100 கோடி சம்பளம் வாங்குறவரும் கருப்பு பணம் வாங்குவார், 1000 ரூபா சம்பளம் வாங்குறவரும் கணக்கில் வராத கருப்பு பணம் வாங்குவாங்க. ஸோ இதில் நட்டியும் ஏதோ ஒரு நிலையில் இருக்கிற ஒரு நடிகர் தான். அதனால் பொதுவாகவே இந்த ஒன்றிய அரசுக்கு வந்து ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஐடி பிரச்சனையிலிருந்து நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறது முக்கியமான காரணம். இது எல்லா காலத்திலையுமே இருக்குது. பட் இவர்கள் பேசுகிற இந்த அரசியல் என்பது இவர்கள் வந்து ஒரு இந்துத்துவ சார்பானவங்க அப்படிங்கிறது தான். அப்புறம் மாதவனை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏறக்குறைய மாதவனும் கூட ஒரு நட்டி மாதிரியான ஒரு சித்தாந்தம் உள்ள ஒருத்தர் தான். இன்றைக்கி ராக்கெட்ரி படம் வந்துச்சு. ஸோ அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அவர் நிறைய பேசுகிறாரு. அதில் பல உளறல்களும் இருக்குது. அப்படி தான் சமீபத்தில் அவர் உளறிய அந்த பஞ்சாங்க மேட்டர்கள் எல்லாமே இது எல்லாமே பட ரிலேட்டடான விஷயமாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் வந்து ரிலேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாமலே அவங்களுடைய உண்மையான சித்தாந்தம் வெளிவருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுன்றீங்க. நிச்சயமாக அவர்களுடைய சித்தாந்தத்தை நீங்கள் ரொம்ப நாள் மறைக்க முடியாதுல்ல. ஏதோ ஒரு காரணத்தினால் அடையாள நம்ம இது பேசணும்னா இவர்களுடைய கோபத்துக்கு ஆளாயிடும்னு அடக்கி வச்சுருப்பாங்க. அது ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு வெளியில் வந்துடும். அதுக்கு பெரிய உதாரணம் நீங்கள் எஸ் வி சேகரை சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து கொஞ்சமாக அடக்கி வாசி தான் பேசுவார். அவருக்கு அந்த சிந்தனையெல்லாம் இருக்கும். அவர் வந்து ஒரு கடுமையான இந்துத்துவவாதினாலும் அவர் பேசும்போது கொஞ்சம் அப்படி அப்படியே தான் இருக்கும். அப்புறம் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் அவருடைய கருத்து வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிது. ஸோ அந்த மாதிரி நினச்சி பாஜக ஆட்சியில் இருக்குது நமக்கு என்னென்னு கேட்டால் பாதுகாப்பாக இருப்பாங்கங்கிறது கூட இவருடைய அந்த கருத்து வெளிப்பாட்டுக்கு காரணம். எஸ் வி சேகர் சொல்லுவார், நான் வந்து ஆமா தெரியணுங்கிறதால தான் நான் நூலை வந்து இப்படி போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதான் வெளிப்படையான இடத்துல சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லி ரீசெண்டாக நீங்கள் தமிழ் மற்றும் இந்திய அரசியலை கூர்ந்து கவனிக்கும் ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிறதுனால ரெண்டு அரசியல்களை மட்டும் நான் கேட்க வச்சிருக்கிறேன். தமிழ் மற்றும் இந்திய உலகத்தில் வந்து ஊடகவியலாளர்களுக்கான சில அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டுட்டே இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு நபர் தான் முகமது ஜுபேர் அப்படிங்கிறவர். முகமது ஜுபேர் அவர்களை கைது செய்ததனுடைய பின்னணியில் பாஜகவினுடைய அழுத்தம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் G7 மாநாட்டில் ஜெர்மனியில் பிரதமர் நரேந்திர மோடி கருத்து சுதந்திரம் பாதுகாக்கப்படணும், ஆஃப்லைன் ஆன்லைன் கண்டென்ட்டுகள் பாதுகாக்கப்பட்டு ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு பேசிட்டு வந்திருக்கிறாரு. ரெண்டுத்தையும் ஒப்புமை கொடுத்து பார்க்குறீங்களா? இல்லை, மோடி வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர் அப்படிங்கிறது நாம் சொல்லி இந்த மக்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. எல்லா வகையிலையுமே மோடியுடைய இரட்டை வேடங்கிறது தொடர்ந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படித்தான் இந்த கருத்து சுதந்திரம் பற்றிய மோடியின் பேச்சும் கூட அங்கே உட்காந்து கருத்து சுதந்திரம் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜுபேரை வந்து அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை, டெல்லி காவல்துறை தான் அதை பண்ணுறாங்க, எங்களுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லைன்ற. டெல்லி காவல்துறையை இயக்குவது வந்து டெல்லி மாநில அரசா, ஆம் ஆத்மி கட்சியாக டெல்லி காவல்துறை இயக்குது. டெல்லி காவல்துறைங்கிறது உள்துறை அமைச்சகத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது. உள்துறை அமைச்சகம் வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? அமித்ஷா கட்டுப்பாடு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறதே ஒரு மிகப்பெரிய பொய் இல்லையா? மக்களை ஏமாற்றுகிற ஒரு மோசடி வார்த்தை இல்லையா? அதனால் நிச்சயமாக இது வந்து பாஜகவுடைய எண்ணம் தான். அதைத்தான் வந்து டெல்லி போலீஸ் வந்து செய்திருக்கு. அதுக்கப்புறம் இவர் ஊடகங்களுக்கு ஒரு சார்பானவராக, ஊடகங்களுக்காக கவலைப்படுகிறவராக தன்னை காட்டிக்கிறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய மோசடி தான். சொல்லுவாங்கள்ல, ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுதுங்கிற கதை தான். ஏறக்குறைய மோடியும் கூட இப்போ நமக்காக அழுகிற ஒரு ஓனாய் தான். அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த ஜுபேருங்கிறவர் என்ன தவறு பண்ணார் நீங்கள் பாருங்கள். இவர்கள் செஞ்ச
தவறுகளை மக்களிடம் அம்பலப்படுத்துகிற ஒரு வேலையை பண்ணாரு. ஊடகத்தின் வேலைங்கிறதே அதுதானே. இல்லை, ஆனால் நகுல் சர்மாவை அடையாளப்படுத்துறதுக்காக அவர் கைது பண்ணலைங்க. 2018 அவர் ட்விட்டரில் வந்து ஹனிமூன் ஹோட்டல்னு இருந்துச்சு ஒரு திரைப்படத்தினுடைய போஸ்டர், அது அதில் கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பெயிண்ட்டை மார்க் பண்ணி ஹனிமூன் ஹோட்டலுங்கிறது ஹனுமன் ஹோட்டலாக மாறி இருக்குன்னு போட்டிருந்தாரு. ஆனால் இது வந்து எங்களுடைய இந்து தெய்வத்தை வந்து நிந்தனை பண்ணியிருக்கிறாரு, இவர் வந்து இந்து தெய்வங்களை வந்து ப்ரொவகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்திருக்கிறாருன்னு டெல்லி காவல்துறையினர் ரொம்ப வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன கேஸு? கரெக்டு தான். இப்போ அஃப்ரீன் ஃபாத்திமாவுடைய வீடு இடிக்கப்பட்டது ஆக்கிரமித்து கட்டப்பட்டதுனால தான் இடிக்கப்பட்டதா அப்படியும் பாஜக தான் சொல்கிறாங்க. அதை நம்புகிறவர்கள் வேணால் இப்போ இவங்க சொல்கிற இந்த கதையை நம்பலாம். நிச்சயமாக அதற்கு பின்னால் இருந்ததுங்கிறது அந்த நுபுர் சர்மா விவகாரம் தானே, அதில் எந்த மாற்றமே இல்லை. இன்னொன்று, இவங்க பல வகையில் ஊடகங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடியையும் மிரட்டலையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஊடக முதலாளிகளுக்கு பார்த்திங்கன்னா விளம்பர வருவாய்ங்கிறது ஆசை காட்டி அவர்களை தங்கள் பக்கம் இழுக்கிறாங்க. அப்புறம் ஊடகத்தின் முக்கிய பதவிகளில் இருப்பவர்களுக்கு வேறு சில ஆசைகளை காட்டி அவங்களை தங்களுக்கு சார்பானவர்களாக மாற்றுறாங்க. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான ஊடகவியலாளராக இயங்குகிற பல பேர் இருக்காங்க. இவர்களை வந்து நீங்கள் பணத்தாலோ அல்லது வேறு எதை கொடுத்தும் வாங்க முடியாதுங்கிற ஒரு சூழலில், ஸோ இந்த மாதிரி வேறு பொய்யான காரணங்களை காட்டி அவர்களை வந்து கைது பண்ணி வந்து சிறையில் வந்து சித்திரவதைப்படுத்துகிறாங்க. அதுதான் உண்மையான விஷயமே தரும். மற்றபடி இவர்கள் சொல்கிற காரணம் என்பது ஒரு அப்பட்டமான பொய் தான். ரீசெண்டாக தமிழ்நாட்டில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு இடத்துல கட்சி தொண்டர்கள் மத்தியில் பேசும்போது, தயவு செஞ்சு என்னை வந்து கலைஞர் அவருக்கு பிறகான வந்து ஒரு மூன்றாம் கலைஞர் அப்படின்னு அழைக்கிறது தலைவர் அப்படின்னு அழைக்காதீங்க, என்னைனா உங்களுடைய ஆசைக்காக சின்னவர்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ தொண்டர்களுக்கு உயிர்நிதி அளித்துக்கூடிய இந்த ஒரு கோரிக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சின்னவர்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னது இல்லை, அதுவே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஒரு உள்நோக்கம் கொண்டதாக தெரிஞ்சது. என்னென்னா சின்னவர் அப்படிங்கிறது எம்ஜிஆரை குறிக்கிற வார்த்தை. உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர் வந்து இங்கே நடிகராக இருக்கும்போது எம்ஜிஆருடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணி வந்து எல்லாருக்குமே பெரியவர். ஓகே, அவருடைய தம்பி எம்ஜிஆர் வந்து சின்னவர். இன்னும் சொல்லப்போனால் சிவாஜி கணேசனே எம்ஜிஆரை பற்றி பேசும்போது நீங்கள் சின்னவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்களா அப்படின்னு தான் கேட்பார். ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே எம்ஜிஆரை வந்து சின்னவர் சின்னவர் தான் அழைப்பாங்கன்னு சொல்லப்போனால் எம்ஜிஆருக்கு நெருக்கமான அன்றைக்கு அதிமுகவில் ஒரு முக்கிய தலைவராக இருந்தவர்களும் அவர் சின்னவர்னு தான் அழைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தையை இவர் வந்து தனக்கு சூட்டிக்கொண்டு நீங்கள் வந்து இப்படி என்னை அழைங்க அப்படிங்கிறத தான் இன்னொரு எம்ஜிஆர் ஆகணுங்கிற ஒரு ஆசையாக கூட இருக்கலாம். சொன்ன மாதிரி இல்லையா? எதை இல்லை இல்லை, இதெல்லாம் வேற ஒரு வார்த்தையே அவங்க பயன்படுத்தாமல் சின்னவர்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா. உங்கள் பேர் உதயநிதி ஸ்டாலின், நீங்கள் வேணால் என்ன சொல்லலாம்னா என்னை அப்படிலாம் கூப்பிடாதீங்க, என்னை உதயநிதினே கூப்பிடுங்க, என்னை ஒரு உதயினே கூப்பிடுங்க. இப்போ நாங்கள்லாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், அதனால் நார்மலாக இப்போ அவர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணும்போது அல்லது நேரில் போகும்போது கூட உதய் சார் இருக்காரான்னு கேட்போம். அவருக்கு கூட இருக்கிறவங்களும் அவரை உதயின்னு தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் அந்த உரிமையை மக்கள்கிட்ட தொண்டர்களுக்கு கொடுக்கலாமே, என்னை நீங்கள் மூன்றாம் கலைஞர்னு கூப்பிட வேணாம், நான் உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி என்னை உதயின்னு கூப்பிடுங்க, அல்லது உதயநிதின்னு பேர் சொல்லி அழைங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ணன் தம்பி கூட கூப்பிடுங்க, என்னை அண்ணனு கூப்பிடுங்க தம்பின்னு, அதை விட்டுட்டு சின்னவர்னு கூப்பிடுங்கன்னு ஏன்னா அந்த வார்த்தையில் ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அப்போ நம்மளை வந்து ஒரு எம்ஜிஆராக இவருக்கு தன்னையை கற்பனை பண்ணிக்கிட்டு, ஸோ அந்த மாதிரி இவர்களை அழைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஸோ உதயநிதி இப்படி அழைப்பதன் பின்னாடி அவருக்கு எம்ஜிஆரை அழைத்த அந்த வார்த்தை தெரிஞ்சு அதனால தான் தம்பி அழைக்கிறாரு அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடாகவும் நீங்கள் நம்புறீங்க? இல்லை, நிச்சயமாக நான் அப்படி தான் நினைக்கிறேன். மற்றவர்கள் வேணால் அடடா உதயநிதிக்கு என்ன ஒரு தன்னடக்கம் பாருங்கள், தன்னை இரண்டாம் கலைஞர் மூன்றாம் கலைஞர்லாம் அழைக்க வேணாம் நினைக்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எனக்கு வந்து தன்னை இவர் எம்ஜிஆராக உருவகப்படுத்தி கொள்ள நினைக்கிறார் போல இருக்குது அப்படின்னு தான் தோணுது. ரீசெண்டாக மகாராஷ்டிரா நடந்துகிட்டு இருக்க சம்பவம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாஜகவினருடைய அழுத்தத்தின் காரணமாக அங்கே வந்து சிவசேனாவினுடைய ஏக்நாத் ஷிண்டே வந்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கதா பார்க்க முடியுது. ஆனால் இந்த விஷயம் வந்து எதை உணர்த்துது அப்படின்னா, மகாராஷ்டிரா சிவசேனாலும் வாரிசு அரசியல் கிச்சன் கேபினட் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசாக நடந்துகிட்டு இருக்கு. கிச்சன் கேபினட் எங்கெல்லாம் இருக்கு, வாரிசு அரசியல் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பாஜக நோட்டை வரதை ரொம்ப கூர்மையாக கவனிக்க முடிகிறது. அந்த ஆபத்து, அந்த ஒரு எச்சரிக்கையை தமிழக அரசும் குறிப்பாக திமுக உணரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, திமுக உணருதோ இல்லையோ பாஜக இந்த முயற்சியை எல்லா இடத்துலையும் செய்து பார்ப்பாங்க, அதில் எந்த மாற்றமே இல்லை. இன்னொன்று, அவர்கள் செய்கிற இந்த அந்த பேக்டோரில் போகிற விஷயத்துக்கு நேரம் கேட்டால் ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றியும் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன அந்த வாரிசு அரசியல் கிச்சன் கேபினட் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, நீங்கள் இந்திய அரசியலிலிருந்து இந்த வாரிசு அரசியலையும் கிச்சன் கேபினட்டையும் பிரிக்கவே முடியாது. ஸோ எல்லா இடத்துலையுமே அது நீக்கமர நிறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவசேனாவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பெரிய வித்தியாசம், வெறும் பெயரளவில் தான் மாற்றம். ரெண்டு பேருடைய சித்தாந்தம் எல்லாமே ஒன்று தான். இப்போ ரெண்டு பேருக்கு எங்கே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, யார் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்றது அப்படிங்கிறதுல ஏற்பட்ட பிரச்சனையில் சிவசேனாவுக்கு காங்கிரஸும் தேசியவாத காங்கிரஸும் ஆதரவு கொடுத்து அவங்க
ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு வேலை பண்ணோம். அங்கே வந்து அந்த கட்சியை ரெண்டாக உடைச்சி அதில் ஒரு அதிருப்தி தலைவரை உருவாக்கி அவருக்கு ஒரு பதவி ஆசை காட்டி அதுக்கு இவங்க ஆதரவு கொடுத்து இவங்களுடைய ஆதரவோடு ஆட்சி அமைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு உத்தியை அங்கே வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த ஆபத்து, அந்த முயற்சியை பாஜக தமிழ்நாட்டில் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே ஏற்பட்ட சூழல் தமிழ்நாட்டில் ஏற்படுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி தான். நிச்சயமாக தமிழக மற்றும் இந்திய அரசு குறித்தும் பேசியிருந்தீங்க, அதே போல் சினிமா குறித்தான தகவல்கள் பல விஷயங்கள் பதிலளிச்சிருந்தீங்க. ரொம்ப நன்றி பிஸ்மி சார். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு சினி டாக்ஸ் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் மற்றும் ஒரு சிறப்பு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அதுவரை உடம்பு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். உங்கள் டாட்ஸ் மீடியா.